கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14 அதிலே 5 வசனத்தில் இருக்கிறது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் கர்த்தர் உங்களை நிலைப்படுத்தும் ஒரு நாளாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்திலே, தேவ வசனத்திலே, அவருடைய கிருபையிலே நிலை பெறும் நாளாய் இந்த நாள் இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதினால் செழிப்படைந்து சாட்சி பெறும் நாளாயிருக்கிறது. உன்னத பாட்டு 2 அதிலே 1-2 ஆகிய வசனங்களை கவனிக்கும் பொழுது பள்ளத்தாக்குகளிலே லீலி புஷ்பம் காணப்படுகிறது, மாத்திரமல்ல முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் காணப்படுகிறது என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை மிகுந்த தாழ்விலே அல்லது தனிமையான சூழ்நிலையிலே இன்றைக்கு காணப்படலாம், அல்லது வேதனை நிறைந்த ஒரு பாதையிலே காணப்படலாம். ஆனால் நீங்கள் இருக்கும் இடத்திலே, உங்கள் சூழ்நிலையிலே பனியை போல இயேசு உங்கள் மேல் வந்து இறங்கி ஒரு பெரிய வாசனை என்னும் சாட்சியை நிச்சயமாய் ஏற்படுத்துவார் தேவனுடைய பிள்ளைகளே. மாத்திரமல்ல, லீபனோனின் கேதுரு ஆழமான வேறுள்ள மரமாகிறது. அது காற்றினாலே அசைவுபட்டு அலைவுபடுகிறது. அது அசைக்கப்படும் போது ஆழங்களிலே வேறிட்டு அது நிலை பெறுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு அது அசைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அது ஆழங்களுக்குள்ளே வேறிட ஆரம்பிக்கிறது. என கேட்கும் தேவ பிள்ளைகளே, கொடுங்காற்றுகளால் அலைவுபட்டிருக்கலாம். ஒருவேளை ஏசாயா 54:11 சொல்லப்பட்டது போல பெருங்காற்றுகளால் அடிபட்டும் இருக்கலாம், ஆனால் அது உங்களை அழிக்க முடியாது. அசைக்கலாம், ஆனால் அழிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் நீங்கள் ஆழமாய் வேரூண்டி நிற்கும்படி தேவன் கிரியை செய்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எப்படி பணியானது தெரியாத விதமாய் இறங்குகிறதோ, அப்படியே கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் அறிந்திராத விதத்திலே உங்கள் மேல் இறங்கி உங்களை கடாட்சித்து உங்களுக்கு கிருபை செய்து ஒரு சாட்சியை ஏற்படுத்த போகிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். நீங்கள் இருக்கிற இடம், நான் சொன்னேனே, தாழ்வான இடமாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி 136 சங்கீதத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. இவர் தாழ்விலே நினைக்கிறவர் மாத்திரமல்ல, தாழ்விலே நம்மை நினைக்கிறவராயும் இருக்கிறார். எனவே நீங்கள் இருக்கும் சூழ்நிலையிலே இன்றைக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையோடு நீங்கள் மலர்ந்து எழும்புவீர்கள். நிச்சயமாக லீபனோனை போல, லீபனோனில் இருக்கிற கேதுருவை போல அசைக்கப்படாமல் இருப்பீர்கள். எனவே நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை கவனிக்கும் பொழுது, அதாவது ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14 அதிலே 5, 6, 7 ஆகிய வசனங்களை கவனிக்கும் பொழுது 3 விதமான ஆசீர்வாதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நான் இந்த நாளிலே உங்களுக்கு வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக 7 வசனத்தை கவனிக்கும் பொழுது வரவழைக்கும் நிழல் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். வரவழைக்கும் நிழல் அங்கே எழுதியிருக்கிறது, அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் என்று சொல்லி. சரியான மொழிபெயர்ப்பு இப்படியாய் சொல்லுகிறது, அவன் நிழலிலே குடியிருக்கிறவர்கள் திரும்ப 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 வருவார்கள். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற பெரிய கிருபை, நிழலை போல் இருக்கிற கிருபை அநேகரை உங்கள் அருகிலே வரவழைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிற கிருபை. எனவே முதலாவது வரவழைக்கும் நிழல், உங்களை உங்கள் அன்னைக்கு உங்கள் மேல் இருக்கிற தேவ கிருபைக்கு
உங்களிலே உதித்திருக்கிற தேவ கிருபைக்கு அநேகர் வரவழைக்கப்படுகிறார்கள், அநேகர் ஈர்க்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட தேவ தயவு, அப்படிப்பட்ட தேவ கிருபை பணி போல இறங்கியிருக்கிறபடினால் அது வரவழைக்கும் ஒரு நிழலை ஏற்படுத்துகிறது. இரண்டாவதாக வாசனையுள்ள நற்சாட்சி. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, லீபனோனில் இருக்கிற அந்த லீலி புஷ்பம் இருக்கிறதே, அது பள்ளத்தாக்கிலே விளைகிறதா இருந்தாலும் முள்ளுகளுக்குள்ளே விளைகிறதா இருந்தாலும் அந்த லீலி புஷ்பம் எங்கு இருக்கிறதோ அங்கு தன் வாசனையை வெளிப்படுத்துகிறது. எனவே வரவழைக்கும் நிழல் என்பது முதலாவது ஆசீர்வாதம். இரண்டாவதாக வாசனையுள்ள நற்சாட்சி. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வாசனையுள்ள நற்சாட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பணி போல உங்கள் மேல் இறங்குவதனாலே நீங்கள் புஷ்பத்தை போல மலருவீர்கள். வாசனையுள்ள நற்சாட்சி. நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது ஆறாவது வசனத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழாவது வசனத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவது வசனத்திலே லீபனோன், அதாவது வாசனை லீபனோனுடைய வாசனை போல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஏழாவது வசனத்திலே லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அந்த வாசனையிலும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். வாசனையுள்ள நற்சாட்சி. மூன்றாவதாக விளைச்சலை போன்ற செழிப்புள்ள நன்மை. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் மேல் பணி போல இறங்குவதனாலே மூன்று ஆசீர்வாதங்களை வரிசைப்படுத்தி இருக்கிறோம். ஒன்று வரவழைக்கும் நிழல், இரண்டாவது வாசனையுள்ள நற்சாட்சி, மூன்றாவது விளைச்சலை போன்ற செழிப்புள்ள நன்மை. கர்த்தர்ந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிழலை ஏற்படுத்துவார், கிருபை நிழலை ஏற்படுத்துவார், நற்சாட்சி ஏற்படுத்துவார், நன்மை நாள் உங்களை திருப்தி செய்வார். கர்த்தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.